ಸ್ವಸ್ತಿರೋಸಿ ತೇಜೋ ಮಹಿ ದೇಹಿ ವೀರ್ಯಮಸಿ ವೀರ್ಯಂ ಮಹಿ ದೇಹಿ ಬಲಮಸಿ ಬಲಂ ಮಹಿ ದೇಹಿ ಓಜೋಸಿ ಓಜೋ ಮಹಿ ದೇಹಿ ಮನ್ಯುರಸಿ ಮನ್ಯುಂ ಮಹಿ ದೇಹಿ ಸಹಜೋಸಿ ಸಹಜೋ ಮಹಿ ದೇಹಿ ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಇರೇವಾ, ಎಲ್ಲ ವಿಧಮಾನ ಶಕ್ತಿಯು ಕೊಂಡಿರಕ್ಕೂಡಿಯ இறைவனான நீ, இந்த ஒழுக்கத்துக்குண்டான சக்தி இருக்கு, அந்த சக்தி எனக்கு அருளணும். பலத்துக்குண்டான சக்தி உங்ககிட்ட இருக்கு, அந்த சக்தியை நீ எனக்கு அருளணும். பக்திக்குண்டான சக்தி உங்ககிட்ட இருக்கு, அந்த பக்திக்குண்டான சக்தியை நீ எனக்கு வந்து தரணும். பொறுமைக்குண்டான சக்தி இருக்கு, அந்த பொறுமைக்குண்டான சக்தியை நீ எனக்கு தரணும். தைரியத்துக்குண்டான சக்தி இருக்கு உங்ககிட்ட, அந்த சக்தியை நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும். உடலுக்குண்டான சக்தி உங்ககிட்ட இருக்கு, அந்த உடலுக்குண்டான சக்தி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். ரொம்ப அற்புதமான சாந்தி மந்திரம். இன்றைய தினத்தில் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். இன்றைய நாள் சிறப்பான நாள், யோகமான நாள். அடுத்து உங்க ராசியும் நட்சத்திரத்துக்குண்டான பலன்களும். மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்குங்காட்டி, இன்றைய தினத்துல நான்காம் இடத்துக்குண்டானவர் ஆறாம் இடம். ஒருவேளை கல்யாணம் கழிச்சு விட்டு ஆத்துக்கார வீட்டுக்கு, அதாவது புகுந்த வீட்டுக்கு நம்ம போயாச்சு அப்படின்னு சொன்னாலும், பெற்றோர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அவங்க கூட கொஞ்ச நேரம் செலவழிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பெற்றோரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு பிரயாணம், வெளிநாடுக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அதற்குண்டான முயற்சி எடுத்தா பலன்கள் நிச்சயமாக உண்டு. இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் கைகூடும். திருமண விஷயங்களை பத்தி பேசுறது அமோக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பல்வேறு தொழில்களை பண்றதுக்கு உச்சிதமா இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஏழாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருந்துட்டு இருக்கங்காட்டி, பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது பண்ணணும்னா அது மட்டும் ஜாதகத்தை பார்த்து பண்றது நல்லது. மேலும் இன்றைய தினத்துல அற்புதமான நட்சத்திரம் கூடிய நாளா இருக்கங்காட்டி, மேஷராசிக்கு விசேஷ எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன். ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, சின்ன விஷயத்துக்கு கூட கோபங்கள் ஜாஸ்தியா வர்றது. எதனால இப்படி இருந்துட்டு இருக்கு? வெளியில ஒரு விஷயங்கள் நடந்தாலும் மனசுல வேற விதமா யோசிக்கிறது. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல பொறுத்தளவுக்கு அஞ்சாம் இடத்துல, இன்றைய தினத்துல அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது. மூன்றாம் இடத்துக்குண்டான அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கங்காட்டி, சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, இடம் விட்டு இடம் மாற்றம், புத்திர பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு மருத்துவத்தின் மூலமா தெய்வாம்சத்தின் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு, இடமாற்றத்தினால மன திருப்திகள் கிடைக்கிறது. சில நேரங்களில் உடல் சம்பந்தமா வயிறு சம்பந்தமான உபாதைகள் சில நேரங்கள் இருந்துட்டு இருக்கும். கோவிச்சுண்டு பல காரியத்தை சாதிக்கிறத விட சந்தோஷமா பேசி இந்த காரியத்தில் வெற்றி கொள்றதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுலையும் கிடையாது. ஆக கோபத்தை குறைத்து நிதானத்தை பயன்படுத்தி அடுத்தடுத்த வேலைகளை செய்யும் பொழுது ரிஷபராசிக்கு இன்னைக்கு வெற்றி நிச்சயம். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மிகுந்த சக்தி வாய்ந்த
அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உங்க ராசியாதிபதியாகப்பட்டவர் ஏழாம் இடத்துல இருந்துட்டு இருக்கங்காட்டி பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட வேலை வாங்கணும்னு சொன்னா அவருக்கு கீழே ரெண்டு பேர்த்த வச்சு வேலை வாங்கிவிடுவார், அவருக்கு கீழே ரெண்டு பேர்த்த நியமனம் பண்ணி வேலை வாங்குவார். ஒரு சாதாரண ஒரு பக்கெட் எடுத்துட்டு வரதா இருந்தாலும் கூட யார்டையா பிடிச்சி அவருக்கு மூலமா வாங்கி அந்த காரியத்தை சாதிச்சிருவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம், தன் வேலைகளும் பிறர்கிட்ட கொடுத்து அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. குழந்தைகளுக்கு அமோகமான நாள் இன்றைய தினம். திருமண காரியங்கள்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். இரண்டாம் இடத்துலயும் அஷ்டமாதிபதியில ராகு கேது உட்கார்ந்துருக்கங்காட்டி சில நேரங்கள் சில காரியங்கள்ல தடங்கள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா அதை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான நாளா இருந்துட்டு இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். அதிர்ஷ்டத்துக்குண்டான எண் 2, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ராசியாதிபதி இன்னைக்கு மூணாம் இடத்துல இருக்கங்காட்டி பிரயாணம் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள்ல வெற்றி, சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்கள்ல எடுத்து நிறைய பண்ணுவேன். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவாளுக்கு உதவி பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல ஏதேனும் பொருட்கள் வாங்கறதுக்கு உன்னதமான பலன் தரும். அம்மா அப்பா சொன்ன விஷயத்துல தட்டாம செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. புதிய இடம் வாங்கறது, வீடு வாங்கிறது, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருட்கள் வாங்கிறதுக்கு விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கு. வீட்டு அருகாமையில் இருந்தக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கங்காட்டி தேகோ உபாதைன்னு சொல்லுவா. சில நேரங்கள்ல உடல் உபாதைகள் ஏற்படும், சில நேரங்கள்ல நன்னா ஒத்துழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். போட்டி போட்டுன்னு இருந்தவாள்லாம் உங்ககிட்ட வந்து இனிமே போட்டி வேண்டான்னு சமாதானமா போற அளவுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான பணவரவுகள் உண்டு. தூர பிரயாணம் லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பகவான் குடும்ப நலனுக்காக பாடுபடுறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. மேலும் நான்காம் இடத்துல செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கங்காட்டி இடம் பொருள் விற்காம இருந்த விஷயங்கள்லாம் வித்து தீர்றதுக்கு உண்டானதாகும். மேலும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல அமோகமான நாட்களாகவும் இருக்கும். இன்றைய தினத்துல அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் வீட்டில இருந்து கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிக்கிறவா, டெக்ஸ்டைல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, சமையல் சம்பந்தமான கேட்டரிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, புதிய ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவா, பேங்க் உத்தியோகத்துல இருக்கிறவா, பேங்க் உத்தியோகத்துக்கு எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா, மேலும் கல்லூரிகள்ல பணியாற்றி கொண்டிருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேலும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நினைச்ச காரியத்தை அடையறதுக்குண்டான வாய்ப்புகள், கனவுகள் பலிதமாகக்கூடிய நாள். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 3, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலா ராசிக்கு உங்க ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாயும் இருந்துட்டு இருக்கார். செவ்வாய் இரண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி. திருமண காரியங்கள் கைகூடும், பிசினஸ் பார்ட்னர் மூலமா பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், மேல் படிப்பு, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்னா இருக்கும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கங்காட்டி யாட்டியாவது பேசுறது பழகும் பொழுது வாட்ட நல்ல குணங்கள் இருக்கா எதிர்மறையான குணங்கள் இருக்கான்னு பார்த்து பழகணும். விட்டு போன காசு திருப்பி வர்றதுக்காக வாட்ட பிரச்சனைகளை பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது.
வழக்குகள்ல வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருந்துட்டு இருக்கு. குடும்பத்துல ஏற்பட்ட சிறு சிறு வாய் பிரச்சனைகள் தகராறுகள்லாம் நீங்கி சந்தோஷமா நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 5 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசிக்கு 11 இடத்துல சந்திர பகவான் இருக்க விசேஷகரமான பார்வை கொண்டதா இருக்கங்காட்டி நல்ல பலன்கள் உண்டு. குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தை வரம் பல வருஷங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு தினமாக இருந்துட்டு இருக்கும். தெய்வ பக்தி, தெய்வ சாநித்தியம், குலதெய்வ வழிபாடு பண்றது, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் தெய்வ பக்தியோட செயல்படுறது, மேலும் தொழில் ரீதியா இருந்தக்கூடிய போட்டிகள்லாம் மாறி போறது, சொந்த பந்தங்களுடைய இடத்துக்கு நீங்க போறது, உங்க இடத்துக்கு சொந்த பந்தங்கள் வர்றது, இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சு, திறமை, அன்பு, பாசத்தின் மூலமாக பல பேர்த்த கவரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. தனுசு ராசிக்கு உங்க ராசியிலேயே இன்னைக்கு சூரிய பகவான், சனீஸ்வரர், புதன், சுக்கரன் ஆக 4 கிரகங்களும் 2 இடத்துல கேதுவும் இருக்கங்காட்டி பல விஷயங்களை நம்ம மனசுல எடுத்து போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. யாராவது ஏதாவது பேசிட்டா உடனே ஆஹா கௌரவ குறைச்சல், என்ன இப்படி பேசிட்டியா, சகோதரி பேசினா இப்படி பேசிட்டியா, அம்மா பேசிட்டா இப்படி பேசிட்டியா, இந்த மாதிரி குணங்கள்ல இருந்து விட்டு போட்டு யாரு பேசுறா அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தை கொண்டு வந்துட்டோம்னா இதை விட பெரிய விஷயம் உலகத்துல எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அதனால ஒவ்வொருத்தருடைய பேச்சும் மனதளவில் எடுத்துக்காத, மனசு கஷ்டப்படுற விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுண்டு வரக்கூடிய எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சல்னா மேலும் இன்றைய நாள் மட்டும் இல்ல வரக்கூடிய நாட்களும் அமோகமா இருந்துட்டு இருக்கும். சில விஷயங்கள்ல இடமாற்றம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. வேலை வாய்ப்பு மாற்ற நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாறுதல்கள் உண்டு. இன்றைய தினத்துல தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசிக்கு இன்றைய தினத்துல சந்திர பகவான் 9 இடத்துல இருக்கங்காட்டி சில பிரயாணங்கள் லாபகரமா முடியறதுக்குண்டான வாய்ப்புகள், மேல் படிப்புக்குண்டான சூழ்நிலைகள் நன்னா வந்துருக்கும். ரொம்ப நாள் ஏற்பட்ட குடும்ப ரீதியான பிரச்சனைகள், பூர்வீக சொத்து, இது போன்ற விஷயங்கள்லாம் ஆனுகூல்யமா நடக்கும். வீட்டுல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் நிக்கிறது இல்லை, சம்பாதிக்கிறது பூரா விரயமாயின்றிருக்கே அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கெல்லாம் அந்த வருத்தங்கள் தீந்து நன்மையாக பெருகக்கூடிய நாட்கள் வந்தாச்சு. மேலும் 7.5 சனியினால இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவுக்கு பாதிக்காத சில நேரங்கள்ல சில சுப செலவுகள், விரயங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும். புதிய தொழிலுக்குண்டான லாபங்கள் உண்டு. மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பல மாற்றங்கள், இடமாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. எனக்கு எதுவும் சரி வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கூட நிச்சய மாறுதல்கள் உண்டு. திடீர் பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யங்கள் மேலோங்கும். தெய்வ பக்தி, தெய்வ நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு உன்னத பலன்களை தரும் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வம், வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீன ராசிக்கு இன்னைக்கு அற்புதமான நாள், வியாபாரங்கள்ல அனுகூல்யமான நாளாக இருந்துட்டு இருக்கும். நல்ல குடும்பத்துல ஒற்றுமை, குடும்பத்தோட சேர்ந்து எங்கேயாவது வெளியில போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. பல்வேறு விஷயங்களை பத்தி சிந்திக்கிறது, பேசுறது, இந்த வருடத்தை பத்திய பலவிதமான சமயோஜித யோசனைகள்லாம் இன்னைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. குடும்பத்துல நல்ல மாற்றம், முன்னேற்றங்கள் உண்டு. பிசினஸ் பார்ட்னர் மூலமான லாபங்கள் வந்து சேரும். ரொம்ப நாள் பணவரவே வராத இடத்துல இருந்து பணவரவுகள் கூடி வரும். தெய்வ நம்பிக்கையோட இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்களும் உண்டு. சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமா பேசி தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள். 2 இடத்துக்குண்டான அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கங்காட்டி குடும்பத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள், சில பல
விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு இல்லாமல் அதோடைய பாதிப்புகள் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான், வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளும் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆரம்பத்தில் நிகழ்ச்சியில் சொன்ன பொழுது ஒரு மந்திரத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். உடல் சக்தி, மனோசக்தி, தைரிய சக்தி, வாக்கு சக்தி, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பொறுமை, எல்லா காரியத்தையும் சித்தி, இதெல்லாம் தரதுக்குண்டான ஒரு பெரிய மருந்து இருக்கா? எதையும் சாதிக்கிறதுக்குண்டான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காளே, இதற்குண்டான என்ன நம்மளுடைய ஆன்மீகத்திலையும் நம்மளுடைய பக்தியிலையும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு இந்த அத்தனை வலிமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சாதாரணமா உடம்புல அணிஞ்சுட்டு இருக்கிறது தான் பார்த்துட்டேல் அப்படின்னா வெள்ளி. ஒருத்தர் யாராவது மரியாதை படுத்தணும் அப்படின்னு சொன்னா வெள்ளி தட்டுல சாப்பாடு போடுவா, வெள்ளி டம்ளர்ல அவளுக்கு அவளுக்கு குடிக்கக்கூடிய திரவியங்கள் ஏதாவது கொடுப்பா, அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்தா வெள்ளியில வச்சா அது ஒரு பெருமை. இந்த பஞ்ச உலோகங்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்கள் வெள்ளியில மகத்துவம் ஜாஸ்தியா இருக்கு. வெள்ளியில பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாகவும், ரெண்டாவது வெள்ளிக்கு மகத்துவம் ஜாஸ்தி. இன்னைக்கு ஆலயங்கள்ல நிறைய கோயில்கள்ல பாருங்க, பெருமாள் ஆலயங்கள்லயும் சரி பல ஆலயங்கள்லயும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய பிரபாவளி வெள்ளியில தான் இருந்துட்டு இருக்கும், விளக்கு வெள்ளியில தான் இருந்துட்டு இருக்கும், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த பாத்திரம் வெள்ளியில தான் இருந்துட்டு இருக்கும், அதே மாதிரி பஞ்சபாத்திர உத்ரணியும் வெள்ளியில தான் இருக்கும். நீங்க அர்ச்சகர்கிட்ட கேட்டா வெள்ளிக்கு தீட்டு கிடையாதுன்னு சொல்லுவா. பஞ்ச உலோகங்கள்ல அவ்வளோ மகத்துவம் கொண்டது வெள்ளி. அப்ப அந்த வெள்ளிக்கு அவ்வளோ ஆக்கர்ஷணம் இருக்கும் பொழுது நம்ம அந்த வெள்ளியினுடைய மகத்துவத்தை எப்படி பாக்குறது? நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கோ உங்களுடைய சுண்டு வரல்ல ஒரு வெள்ளி மோதிரத்தை போட்டுண்டு அதை இரவு பூரா அணிஞ்சிட்டு காலையில எடுத்து ஒரு தண்ணியில போட்டு பார்த்தேன்னா அந்த தண்ணி அந்த இடத்துலயே சுத்தின்னு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வெள்ளிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு, ஈர்க்கக்கூடிய தன்மையும் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். அதனால்தான் வெள்ளி மோகத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் சொல்லப்படுறது. ஆக இந்த வெள்ளி மோதிரத்தை நம்மளுடைய சுண்டு விரல்ல அணிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த சுண்டு விரல்ல அணிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணியில போட்டு எடுத்துண்டு அடுத்த நாள் பெருமாள்கிட்ட வச்சுண்டு அதை எடுத்து நம்மளுடைய சுண்டு வரல் மோதிரத்துல கிழக்க பார்த்து நின்று போட்டுக்கிறது வெள்ளியினுடைய மகத்துவம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக நீங்க வெள்ளி மோதிரம் அணிஞ்சுக்கிறது உடல் வலிமை, மன பொறுமை, எதுலையும் தைரியத்தோட நடத்துறதுக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்திக்கும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா விட்டுவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. நன்றி, வணக்கம்.